அந்த 40 வருஷம் கிளாரிட்டியும் உங்களுக்கு உடனே வந்துடாது. நீங்கள் 10 வருஷம் அப்படின்னாலே பேனிக் ஆகிடுவீங்க, ஐயோ என்னோட உலகம் எப்படி இருக்க போதோ தெரியாது, என்னோட ஃபேமிலி எப்படி இருக்க போதும் தெரியாது, எனக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போதும் தெரியாது, படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படி முடிய போதும் தெரியாது, எனக்கு வேலை கிடைக்குமோ தெரியும், இப்படிலாம் ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்கல்ல. அப்போ என்ன பண்ணுங்கள், 10 வருஷத்தை நோக்கி கூட நீங்கள் போகாதீங்க. ஆனால் 19 வயசுலேருந்து நான் என்னோட 34 வயசு 15 வருஷம் முன்னாடி போய் நான் பார்க்குறேன்னும் போது நான் என்ன நினச்சிருப்பேன், அப்போவும் நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்காதோ, அப்போவும் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம பார்ட்னர் இருக்க மாட்டாங்களோ, நம்மளுக்கு நல்ல ரிலேஷன் இருக்காதோ, சொதப்புமோ லைஃப், இப்படியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். கடல் மாதிரி அவங்களை அந்த படகை எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை இதுதான் என் டிரெக்ஷன், இங்கே மட்டும்தான் நான் போக போகிறேன், இந்த ஊருக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் அலைகள் உங்களை வீசினாலும் லைஃபோட தடைகள் வந்து உங்களை வந்து தகர்க்க ட்ரை பண்ணாலும் அழகாக இல்லை என் துடுப்பனா இந்த திசையை நோக்கி தான் செலுத்தணும்னுட்டு அந்த அலையடிக்கிற பக்கம்லாம் நீங்கள் போகாமல் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம்லாம் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்காமல் ஏ அஜய் ஃபேமிலி, உங்களோட லைஃப் ஒரு ஹாம்ஸ்டர் வீலில் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா, உங்களுக்கு வந்து பிரேக்கே இருக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்க லைஃப் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இன்றைக்கான டாபிக் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். 5 வழிகள் சொல்ல போகிறேன், நீங்கள் இதை செய்கிறது மூலமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியும், அதனால் உங்களுக்கு நிறைய டைமை உங்களோட கையில் எடுத்து நீங்கள் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் வழியில் போகும்போது அறக்க பறக்க ஓடுறது ஒன்று, உலகம் எப்படி இருக்குது, அழகான பூத்து குலுங்க செடிகள் இருக்குது, அதை அப்படியே கையில் எடுத்து முகந்து பார்த்துட்டே நடந்து போகிறது இன்னொரு விஷயம் இல்லையா. ரெண்டுலையுமே நம்ம டெஸ்டினேஷனை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் போராடுறோம், ஒன்று என்ஜாய் பண்ணி பண்ணுறோம், இன்னொன்று அறக்க பறக்க பண்ணுறோம். ஸோ இந்த அறக்க பறக்க பண்ணாமல் நீங்கள் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான 5 வழிகள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் டே வித் இன்டென்ஷன், எண்ட் யுவர் டே வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்டார்ட் யுவர் டே வித் இன்டென்ஷன்னா என்ன அர்த்தம், இன்டென்ஷன்னா ஒரு நோக்கத்தோடு உங்களோட நாளை ஆரம்பிங்க. இன்றைக்கி என்னோட நோக்கம் என்ன, இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய 3 விஷயங்களோ 5 விஷயங்களோ என்ன, இந்த செஞ்சு முடிச்சேன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி என்னோட டே வந்து நல்ல ப்ரொடக்டிவாக போச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் அன்றைக்கி செஞ்சே ஆக வேண்டிய 3 விஷயங்களோ 5 விஷயங்களோ இல்லை அதிகபட்சமாக 10 விஷயங்களோ என்ன அப்படின்றத உங்களோட டூ டூ லிஸ்ட்டில் எழுதி அன்னைக்கான இலக்கை நிர்ணயித்து உங்களோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் ஸ்டார்டிங் யுவர் டே வித் இன்டென்ஷன். அந்த டே ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்களோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணியே ஆகிறதுக்கான உங்களுக்கான ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நாளை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவான எண்ணத்தோடு இன்றைக்கி இதை நோக்கி மட்டும்தான் நான் போக போகிறேன், வேறு எல்லாத்துக்குமே நான் நோ சொல்ல போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸோடு உங்களோட லைஃப் போகும். அன்னைக்கு நாள் முழுக்கவே அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எண்ட் யுவர் டே வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அன்றைக்கி உங்களோட நோட்புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்களோட பிளானர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இன்றைக்கி இது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறத பற்றி என்ன பண்ணுறீங்க, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்க. இதில் வந்து 10 விஷயங்கள் எழுதியிருக்கேன், 5 தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னாலும் 5 முடிக்க முடியலையே அப்படின்ட்டு அதை பற்றி ரொம்ப அங்கலாய்க்காமல் இன்றைக்கி 5 விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன், என்னோடய டூ டூ லிஸ்ட்டு இன்றைக்கி 50% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ட்டு எப்போவுமே பாசிட்டிவிட்டியோடு உங்களோட லைஃப் அணுகுங்க, பாசிட்டிவ் திங்கிங்கோடு உங்களோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை எல்லா விஷயங்கள்லையுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். அடுத்த நாளைக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற அந்த இன்டென்ஷனை அடுத்த நாள் காலையில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட, இன்றைக்கி என்னால் 30% டாஸ்க்கை முடிக்க முடிஞ்சிருக்கு, ஐயோ 70% பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு அங்கலாய்ப்போடு முடிக்காமல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாட்டிஸ்ஃபைடாக உங்களோட லைஃப்பை அணுக ஆரம்பிங்க. எண்ட் ஆஃப் த டே எனக்கு தேங்க்யூ காட், தேங்க்யூ யூனிவர்ஸ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு இன்றைக்கி கை கால் தெம்பு இருந்தது, எனக்கு உடலில் வந்து அவ்வளோ பலமாக நான் ஃபீல் பண்ணேன் என்னோடய டாஸ்க்கெலாம் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு. நான் வீட்டு வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோடய பர்சனல் ரிலேஷன்ஷிப், என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல டைம் கிடச்சிது, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிது, அதுக்காகலாம் தேங்க்யூ. எனக்கு நல்ல ஹெல்த் கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் 3 வேளை சாப்பாடு இருந்தது, இன்றைக்கி நான் பிடிச்ச ஒரு வேலையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருந்திருக்கேன், இதுக்கெல்லாம் தேங்க்யூ அப்படின்னுட்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் அந்த மொமெண்ட் நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிட்டு
அந்த டாஸ்க் டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்கல்ல, ஐ மீன் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுறீங்கல்ல, அதே மாதிரி அன்றைக்கி என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது என்ன பண்ணோம், நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஸ்லோ டவுன் பண்ணும் இல்லையா. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளுக்கு தேங்க்ஃபுல்லாகவே ஃபீலே வராது. நீங்கள் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே உங்களோட லைஃப்பை விட்டு ஓடி போகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் டே வித் இன்டென்ஷன், எண்ட் யுவர் டே வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஒன் திங் ஃபோக்கஸ் அண்ட் சே நோ டு எவ்ரி திங் எல்ஸ். அடுத்த 2 வருஷம் இல்லை அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு வந்து அந்த தொலைதூரத்தை பார்க்கும்போது பேனிக் ஆகிடக்கூடாது. இப்போ என்னோட தொலைநோக்கு பார்வையில் நான் 40 வருஷம் பார்க்குறேன்னா, இப்போ எனக்கு 34.5 மே மாதம் வந்தால் 35 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 40 வருஷத்தை நான் கடந்து பார்க்குறேன்னா எனக்கு ஒரு 74 வயசு இருக்குமா? என்னால் அந்த 40 வருஷத்தை கடந்து பார்க்க முடியும், நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கும், எனக்கு என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் எப்படி டெவலப் ஆகிருப்பேன், நான் என்ன மாதிரி உடை உடுத்திருப்பேன், நான் எப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்றத பார்த்து எனக்கு அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது பயமே வரல, எனக்கு ஒரு மனநிறைவான ஒரு ஃபீலிங் வருது. அந்த மனநிறைவான ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும்போது 40 வருஷம் தாண்டியும் உங்களோட லைஃப்கான நீங்கள் கோலை செட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களோட பர்சனல் க்ரோத்தில் இப்போ தான் அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த 40 வருஷ கிளாரிட்டியும் உங்களுக்கு உடனே வந்துடாது. நீங்கள் 10 வருஷம் அப்படின்னாலே பேனிக் ஆகிடுவீங்க, ஐயோ என்னோட உலகம் எப்படி இருக்க போதும் தெரியாது, என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்க போதும் தெரியாது, எனக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போதும் தெரியாது, என்னோடய இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படி முடிய போதும் தெரியாது, எனக்கு வேலை கிடைக்குமோ தெரியும், இப்படிலாம் ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்கல்ல. அப்போ என்ன பண்ணுங்கள், 10 வருஷத்தை நோக்கி கூட நீங்கள் போகாதீங்க. 7 வருஷத்து வரைக்கும் நீங்கள் போய் பார்க்க முடியுமா உங்களோட லைஃப்பை, உங்கள் ஃப்யூச்சரை? அதுவும் முடியலையா? 5 வருஷம் பார்க்க முடியுமா? அது கூட முடியலையா? 3 வருஷம் பார்க்க முடியுமா? அது கூட முடியலையா? 1 வருஷம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் 1 வருஷத்தை முன்னாடி போய் பார்க்க முடியும், நம்ம ஃப்யூச்சரில் போய் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் அங்கெல்லாம் போதவே இல்லை, எங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது உங்களால். இது வரைக்கும் என்னால் என்னோடய தொலைநோக்கு பார்வையை கொண்டு போக முடியுது, இது வரைக்கும் என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதுன்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு ஒரு ஒன் திங் ஃபோக்கஸை டெவலப் பண்ணுங்கள். நான் போன வாரம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எல்லாருமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் நான் போடுற போஸ்ட்லாம் படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதாவது 2017 நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி மூலமாக என்னோடய இங்கிலீஷ் லேர்னிங் டெக்னிக்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நம்ம 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம போயிருக்கோம். அதுக்கான தடைகள்லாம் என்னென்ன ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வரும், அதெல்லாம் நான் எப்படி எதிர்கொண்டேன் அப்படின்றதெலாம் பற்றி பேசிட்டு, 2030 நான் 100,000 பேருக்கு என்னோடய இங்கிலீஷ் கற்றலுக்கான டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த 2030 நான் என்ன பண்ணுறேன், அந்த 7 வருஷத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கேன், 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் அச்சீவ் பண்ணணும், ஐ மீன் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுவேன், அதை நோக்கி நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன், அதுதான் என்னோட அடுத்த 7 வருஷத்துக்கான ஃபோக்கஸ் அப்படின் போது என்னோடய ஒன் திங் என்ன இருக்குது, நான் எப்படி 100,000 பேரை ரீச் பண்ணலாம், நான் எப்படி எனக்கான என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட, என்னோடய பிஸ்னஸை நான் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், நான் என்னென்ன வந்து கருத்துக்களை என்னோடய மைண்டு சொல்கிறது ஒன்று இருக்கும், ஆடியன்ஸ் விரும்புறதுன்னு ஒன்று இருக்கும், என்னோடய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும், எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் எப்படி அவங்களுக்கு ஒரு மெசேஜிங்கை வடிவமைக்கலான்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், என்னோடய ஆண்டர்ப்ரனோரியல் ஆங்கிள், என்னோடய பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே அந்த ஃபோக்கஸை கொண்டு போய் எனக்கான அடுத்த 7 வருஷத்துக்கான டார்கெட் 100,000 பேரை ரீச் பண்ணுறது, என்னோடய பிஸ்னஸை என்னோடய இங்கிலீஷ் லேர்னிங் டெக்னிக்ஸை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, லாவண்ய ஜெயக்குமார் அகாடமியை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு அதில் என்ன பண்ணுறேன், என்னோடய மைண்டை டியூன் பண்ணுறேன், ரீவயர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த 1 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 7 வருஷத்துக்கு எவ்வளோ உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் போய் பார்க்க முடியுதோ, கண்ணை மூடி அப்படியே உங்களோட நோட்புக்கை கையில் வச்சுட்டு அப்படியே உட்காருங்க. எது வரைக்கும் நான் போக முடியுது, எது வரைக்கும் என்னோடய ஃப்யூச்சரில் நான் பார்க்க முடியுது, எவ்வளோ வேணால் போய் பாருங்கள். அது 40 வருஷமாக இருக்கலாம், 50 வருஷமாக இருக்கலாம், 60 வருஷமாக இருக்கலாம், அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியலையா? அது 6 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், அந்த தூரத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு என்னோடய லைஃப் அப்படின்னு பாருங்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இப்போ உங்ககிட்ட பாக்கெட்டில் வந்து 10 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம், அப்போவும் அதே சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே என்னோடய ட்ராவல் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் தெரியுமா, நான் 19-20 வயசுலாம் நான் இங்கே தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினச்சி பார்க்கும்போது என்கிட்ட பேங்க் பேலன்ஸும் கிடையாது, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளும் கிடையாது, எதுவுமே இல்லை.
ஆனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சவங்களோட ட்ராவல் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்னோடய ட்ராவல் கனவுகளை நான் நிறைவேற்றிருக்கேன். ஸோ 19-20 வயசில் இருந்த மாதிரியே இந்த 34 வயசு எனக்கு இல்லை இல்லையா. ஆனால் 19 வயசுலேருந்து நான் என்னோடய 34 வயசை 15 வருஷம் முன்னாடி போய் நான் பார்க்குறேன்னு போது நான் என்ன நினச்சிருப்பேன், அப்போவும் நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்காதோ, அப்போவும் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம பார்ட்னர் இருக்க மாட்டாங்களோ, நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காதோ, சொதப்போ லைஃப், இப்படியே தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். அப்படி அந்த மொமெண்ட்டில் உங்களோட சிச்சுவேஷனை வச்சு உங்களோட ஃப்யூச்சரை வடிவமைக்காதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் என்னெல்லாம் இந்த மொமெண்ட் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ, இது இருந்தால் என்னோடய லைஃப்பில் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? அப்படி ஏன்னா எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, எதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும், அதை மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த விஷுவலைஸ் பண்ண ஃப்யூச்சரை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்ன, அந்த ஒன் திங் என்ன, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் தொடர்ந்து செஞ்சேன்னா நான் கண்டிப்பாக என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நோட் புக்கை ஓப்பன் பண்ணி எழுதணும், எழுதணும் ஒரு 100 விஷயங்கள் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த இலக்கை நோக்கி அடையிறதுக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த 100 விஷயத்தை மார்க் போடுங்க, இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது எவ்வளோ. அதிகபட்ச பர்சன்டேஜ் வந்து 1 இல்லை 2 3 விஷயங்களோ தான் இருக்கும். அதை தொடர்ந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த எல்லை கோட்டுக்குள்ளே 3 வருஷமோ 5 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட இலக்கை அடைஞ்சிருவீங்க. அது என்னன்றதை கிளாரிட்டி கொண்டு வந்து அதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க, அதுக்கு பிரேக்கே விடாதீங்க. அதுக்கு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதை நீங்கள் வந்து பண்ண விடாமல் உங்களோட ஒன் திங் ஃபோக்கஸில் கொண்டு போக விடாமல் உங்களுக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும், நோ 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 சாரி நோ. ஏன் அந்த நோவை சொல்லணும், ஏன்னா உங்களோட 7 வருஷத்தை நோக்கி எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்க, 10 வருஷத்தை நோக்கி எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த விஷயத்த நான் என்னோடய லைஃப்பில் அடைஞ்சிருப்பேன்ட்டு அதுக்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு தூர விலக்கி அதை 15 வருஷமாக 20 வருஷமாக உங்களை வந்து அது கடல் மாதிரி உங்களை அந்த படகை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை இதுதான் என் டிரெக்ஷன், இங்கே மட்டும்தான் நான் போகிறேன், இந்த ஊருக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் அலைகள் உங்களை வீசினாலும் லைஃபோட தடைகள் வந்து உங்களை வந்து தகர்க்க ட்ரை பண்ணாலும் அழகாக இல்லை என் துடுப்பனா இந்த திசையை நோக்கி தான் செலுத்தணும்னுட்டு அந்த அலையடிக்கிற பக்கம்லாம் நீங்கள் போகாமல் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம்லாம் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்காமல் உங்களோட லைஃப்பை எந்த டிரெக்ஷனில் கொண்டு போகணுமோ அந்த டிரெக்ஷனை நோக்கி மட்டுமே நீங்கள் கொண்டு போவீங்க. அது நடக்கும் உங்களோட லைஃப்பில். ஏன்னா உங்களோட ஒன் திங் என்ன, இதை நோக்கி மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன், இதை நோக்கி நான் இதை நான் அடைஞ்சே தீர்வேன், அந்த அடைஞ்சே தீர்றதுக்கு நான் டெய்லி செய்ய வேண்டியது இது மட்டும்தான். ஒரு விஷயம் இல்லை மேக்ஸிமம் 3 விஷயம், இதை மட்டும் நான் டெய்லி செஞ்சு வச்சுக்கோங்களேன், என்னோடய டார்கெட்டை நான் ரீச் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் வெளிநாட்டு வேலை வேணும், எனக்கு என்னோட ஜாபில் வந்து அடுத்தடுத்த லெவலில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, சேலரி ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது, இன்னொரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கே பயமாக இருக்குன்னுட்டு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக எவ்வளோ பேர் பயந்துட்டுருப்பீங்க. நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிப்போங்க, அடுத்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை அதிகபட்சமாக அடைஞ்சிருவீங்க. உங்களோட 7 வருஷத்துக்கு அப்புறம் அடைய போகிற இலக்கு ஒரு ஃபாரின் ஜாபோ இல்லை நீங்கள் நினச்ச பதவியில் உட்காரதோ இருந்தால் கூட 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நீங்கள் அடைஞ்ச பிறகு இன்னும் அடிஷ்னலான ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு, ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ட்ரைனிங்லாம் எப்படி கொடுக்குறது உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, இதெல்லாம் என்ன அடிஷ்னலாக நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் கொடுத்து அது உள்ளே ஆழ்ந்து போங்க. ஆழ்ந்து போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களோட லைஃப்க்கு கிளாரிட்டி வரும். எதுக்கெல்லாம் நான் நோ சொல்லணும், எதுக்கெல்லாம் நான் இல்லை மாட்டேன் முடியாது, இது நீ எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமாக கொடுக்குற, நீ போ, ஏன் இப்படி பண்ணுறன்ட்டு உங்கள் மைண்டையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துடுப்பு போட்டு நல்ல வழியில் செலுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க. இல்லைனா அது எந்தெந்த பக்கம்லாம் கூப்பிட்டு போதோ அந்தந்த பக்கம்லாம் நீங்களும் அலைஞ்சிட்டே இருப்பீங்க. ஸோ ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம், டெவலப் ஒன் திங் ஃபோக்கஸ் அண்ட் சே நோ டு எவ்ரி திங் எல்ஸ். இதில் நான் உங்களுக்கு எப்படி உங்களோட விஷனை கட்டமைக்கிறது, தொலைதூரத்தை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த தொலைதூரத்தை பார்க்குறதுக்கு அதை நீங்கள் அடையிறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்க போகிறதுன்றதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நான் இந்த செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் தான் ஈட் ஹெல்தி அண்ட் ஆட் மூவ்மெண்ட். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அன்ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவேன். இப்போ ஒரு
என்னோட டீம் மீட்டிங் வருது அப்படின்னா எல்லாருமே பீட்ஸா கேட்குறாங்கன்னா நம்ம மட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்ட்டு ஒரு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வாரத்தில் 20% அந்த சாக்ரிஃபைசஸ் அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு டீம் மீட்டிங்ஸ் நிறைய இருக்குது, அதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியது இருக்குது, இல்லை வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சது சமைக்க முடியல, யாரோ வந்து அன்ஹெல்தியாக கேட்குறாங்க, இல்லை ஃப்ரைட் ஃபுட் கேட்குறாங்க, அதுக்காக சமைக்க வேண்டியது இருக்குன்னா பரவாயில்ல, 20% வந்து அந்த லீனியன்ஸை விட்டுட்டு 80% வந்து ஈட் ஹெல்திக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. அது நல்ல உணவுகள், நம்மளோட பாரம்பரிய உணவே, நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவே சத்து மிகுந்த உணவாக தான் இருக்குங்க. அதில் வந்து உங்களோட பாட்டிலாம் என்னென்னலாம் செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம இப்போ செய்ய விட்டுட்ருப்போம். நம்ம பாட்டிலாம் வந்து நிறையா அவங்களே அரைச்சிருப்பாங்க கடையில் வந்து மசாலாலாம், நம்ம அம்மா எங்கள் அம்மாலாம் கூட அவங்களே தான் அரைச்சிருந்தாங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஹேபிட்டை நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறேன். ஆனால் டைமே இல்லை, ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணுன்றதால அவ்வளோ பொறுமை, ஏன்னோ காய வைக்கணும், அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும், திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கோடை மழையெல்லாம் வந்துட்டுருக்கு, நம்ம அதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு சேலஞ்சஸ் வர்றதால இப்போதைக்கு நான் அந்த விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை நம்ம ஹெல்த்தியாக நம்மளோட லைஃபை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம பாட்டி பாட்டிக்கு பாட்டிலாம் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டாலே போதுங்க, நம்ம ரொம்ப ஹெல்த்தியான லைஃபை வாழலாம். நான் அப்படி தான் திங்க் பண்ணுவேன். ரொம்ப புதுசு புதுசாக ஒரு டயட்டு, புதுசு புதுசாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் யூடியூப் பக்கம் போய் ரொம்ப ஹெல்த் சார்ந்து கேட்கவே மாட்டேன். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, அதை நான் எப்படி ஓரளவாவது இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் ஆட் மூவ்மெண்ட். டிவியே பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உட்காந்து செல்ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செல்ஃபோனை நல்லா சத்தமாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு பெருக்கலாம், வீடு க்ளீன் பண்ணலாம், உங்கள் வண்டியை க்ளீன் பண்ணலாம், உங்களோட யூனோ ஒர்க் டேபிளை க்ளீன் பண்ணலாம், ஏதாவது ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது டாப்பிக்கில் நான் அதை சொல்லுவேன். பட் இங்கே ஆட் மூமெண்ட்டில் நான் உங்களுக்கு முக்கியமான சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் உட்காந்துட்டே வேலை செய்கிற ஜாபில் இருக்கேன், என்னோடய ஜாப் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, உங்ககிட்ட எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எவ்வளோ நேரம், 16 நிமிஷம் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆதுன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உட்காந்துட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். 8-10 மணி நேரம் நான் உட்காந்துட்டே தான் இருக்கேன், அதுக்கப்புறம் டிவி முன்னாடி போய் உட்காருவோம், படிக்கிறதுக்காக உட்காருவோம், புக்ஸ்க்காக ஏன்னா உட்கார்றதுலேயே தான் என்ன இருக்குது, என்னோடய லைஃப் அதிகபட்சமாக இருக்கிறதால நானே கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கிச்சனில் வந்து நிற்கணும், இப்படி இப்படி போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த அந்த டைம் முழுக்க அந்த 1.5 மணி நேரம் வந்து திருப்பி சேரில் உட்காராமல், டிவி முன்னாடி உட்காராமல், இல்லை ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்காமல், இல்லை எதுவுமே பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், மூவ்மெண்ட் கொடுக்குறேன். இங்கேருந்து அங்கே வீட்டிலையே இங்கே அங்கே சுற்றிட்டு இருக்கலாம், இங்கேருந்து இதை எடுத்து வைக்கிறது, அங்கேருந்து அதை எடுத்து வைக்கிறதுன்னுட்டு ஏதாவது மூவ்மெண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்து நான் எப்போவுமே பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராக்டிஸ் நான் கொஞ்சம் காலம் பண்ணுறதை நிறுத்திட்டேன், அது வந்து யோகா. என்னோடய காலேஜ் டைம்லலாம் வந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணேன், ஸ்கூல் எண்டிங்கில் நான் வந்து 12th standard ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக, அப்புறம் ரொம்ப தீவிரமாக வந்து அந்த யோகா பிரெத் ஒர்க்லாம் வந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணேன், அதுதான் என்னை வந்து சாந்தப்படுத்துச்சு என்னோடய ஸ்டடீஸ்க்காகலாம். அதை அப்படியே நான் காலேஜ் முழுக்க கண்டினியூ பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா மைண்டை வந்து நம்ம அந்த மங்கி மைண்டை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அண்ட் டைம் இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸாலே விட்டுட்டேன். இப்போ திருப்பி என்னோட பிரெயினை வந்து டியூன் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது நம்மளோட லைஃப்பில் எப்படியாவது டைமை கண்டுபிடிச்சி நம்ம யோகா ப்ராக்டிசஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம நடக்கிறோம் ஓடுறோம், நீங்கள் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரெச்சஸ் தானே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க போகுது இல்லையா. அட்லீஸ்ட் என்னோடய லைஃப்பில் நான் அதுதான் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அண்ட் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்லாம் நான் பண்ணது கிடையாது. நான் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு வருஷம் 2019 மார்ச்சில் போய் ஃபீஸ் கட்டினேன்னா ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துலேயே கோவிடுக்கு ஜிம்மெல்லாம் மூட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போவே இல்லை, காசும் வேஸ்ட்டு, எக்ஸசைஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதனால் நம்ம அந்த பக்கமே போகிறதே கிடையாது. பட் உங்களுக்கு ஜிம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். பட் நான் எனக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதால நான் வந்து யார்கிட்டையும் மிங்கிள் ஆகிட்டு அப்படி இப்படி பேசுகிற அந்த ஒரு டைப் கிடையாது, அதனால நான் அந்த பக்கம்லாம் போகிறது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராக்டிஸாக இப்போ இருக்கிறது வாக்கிங். நான் நிறையா வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், வீட்டுக்குள்ளவே அதிக அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறது. ஏன்னா அதை நான் பண்ணவே மாட்டேன், எப்போத்தாலும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறது, இல்லைனா எனக்கு பிடிச்ச சீரீஸோ வெப் சீரீஸோ இல்லை மூவிஸ் ஏதாவது பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன், 14 மணி நேரம் கூட எந்திரிக்காமல் ஒரே இடத்துல இருந்து என்னால் ஃபோக்கஸ்டான ஒர்க் கொடுக்க முடியும் அப்படின்றதால
எனக்கு மூவ்மெண்ட்டே இல்லாமல் போச்சு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இப்போ என்னை வந்து திருப்பி இழுத்துட்டு வந்து இது பண்ணியே ஆகணும் லாவண்யா நீ இல்லைனா காலி அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்க ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 1 hour ரிலாக்ஸ்டான வாக். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உடம்பு குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த கோல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் பாடிக்கு அவ்வளோதான். அதனால 1 hour மினிமம் 1 hour வந்து நான் நடக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். பட் எல்லா நேரங்கள்லேயும் அதை முடியறதில்ல. சில நேரங்களில் 15 minutes தான் என்னால் முடியும், ஒரே ஒரு ரவுண்ட் வெளியே போய் வாக் பண்ணிட்டு வந்துடுவேன். சில நேரங்கள் 45 minutes இருக்கும், சில நேரங்கள் 1 hour என்னால் கொடுக்க முடியும். ஆனால் வந்து அந்த ஹேபிட்டை வந்து டெய்லி இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அது மட்டும்தான் நான் செய்கிறேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த நடக்கிற அந்த ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூண்டி விடுது. பாருங்கள், நீ யோகா பண்ண ஆரம்பிக்கலாம், உனக்கு எப்படியாவது கொஞ்சம் டைம் ஃபிகர் அவுட் பண்ண, 1-2 hours அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் நீ பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தூண்டி விடுது. அதுதான் அந்த கீ ஸ்டோன் ஹேபிட்ஸ். அதாவது ஒரு நல்ல பழக்கம் வந்து ஒரு பெரிய நல்ல பழக்கம் பல சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை நம்மளுக்கு நம்மளோட மைண்டில் வந்து தூண்டிவிடும். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ்மெண்ட்டை ஆட் பண்ணலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், நீங்கள் லாங் டேர்மாக எதை செய்வீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 2 hours நடந்துட்டு அடுத்த 2 hours வந்து பிரேக் விட்டுட்டு அப்படி இல்லாமல் டெய்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கெட்யூல், 30 minutes தான் என்னால் நடக்க முடியுமா அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 30 minutes டைம் இல்லை, உங்களுக்கு 10 minutes தான் இருக்கா, பரவாயில்ல, அது அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் அந்த கன்சிஸ்டன்சி ஹேபிட்டை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த ஒரு வாக்கிங் ஹேபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணுங்கள். 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ரிச்சுவல் உங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட டிஜிட்டல் க்ளீனிங் அண்ட் ஃபிசிக்கல் க்ளீனிங்காக இருக்கட்டும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கல் க்ளீனிங்க்கு இந்த சென்ஸ் லைக் வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஓகே, ஃபிசிக்கல் இந்த சென்ஸ் நாட் திஸ் ஃபிசிக், வீட்டை க்ளீன் பண்ணுறது. வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து டைம் கொடுத்து தான் ஆகும். பட் கைஸ் எந்த அளவுக்கு உங்களால் உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மாக்கோ உங்கள் ஒய்ஃப்க்கோ யூனோ உங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். இல்லைனா வண்டியை க்ளீன் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்களை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, காரு வண்டி உங்களோட டெஸ்க்டாப் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எனக்கு டிஜிட்டல் க்ளீனிங் அப்படின்றத விட என்னோடய ஃபோல்டர்ஸ்லாம் ரொம்ப நான் கச்சாமுச்சான்லாம் வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்டஃப் என்னை சுற்றி இருந்தது அப்படின்னா எனக்கு மைண்டில் வந்து அந்த ஸ்டஃப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே க்ளாக் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணுவேன். ரொம்ப அதிகபட்சமாக குப்பைகள் செய்கிற விடாமல் பார்த்துப்பேன். அது என்னோடய மனசுலேயும் சரி என்னோட ஃபிசிக்கல் ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த நான் 3-4 months யூஸ் பண்ணல அப்படின்னாலே நான் கண்ணை மூடி தூக்கி போட்டுருவேன். இது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய மென்டல் கிளாரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டிஜிட்டல் ஸ்பேஸையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டரில் எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது, உங்களோட இன்பாக்ஸில் வந்து நிறைய இமெயில்ஸ் கூஞ்சி கிடக்காமல் பார்த்துக்கிறது. ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் இது தெரியும் இல்லையா, உங்களுக்கு கிளையன்ஸ்க்கு மெயில் அனுப்பணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மெயில் அனுப்ப வேண்டிய வேலை 2 minutes தான் இருக்கும். ஆனால் அதை 2 hours நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு அனுப்பணும்ட்டு அதை டூடூலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஸோ 2 minutes நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னா அதை டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்கு ஒரு அந்த பீஸ் அப்படின்றத நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதை செய்யுங்க. உங்களோட 2 விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஸ்பேஸையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும், உங்களோட டிஜிட்டல் ஸ்பேஸையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். டிஜிட்டல் ஸ்பேஸை வந்து நம்ம இன்னும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்பாக்ஸ் 0 அப்படின்ற அந்த நிலையை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டெஸ்க்டாப் டேப்லெட்டு இல்லை ஏன்னோ லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் வந்து கூச்சி கிடக்கும், அதெல்லாம் டிலீட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களோட டிஜிட்டல் ஸ்பேஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சுற்றி இருக்க ஸ்பேஸ் க்ளீனாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னும் ஒர்க்கிங் விமன் வரும்போது நம்மளுக்கு டைமே இருக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஷிப், நம்மளை நம்மளோட ஒர்க் அப்படின்னும் போது சமைக்கணும், க்ளீன் பண்ணி வைக்கணும், வீட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றது இப்போ இருக்க யங் விமனுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக தான் இருக்குது. ஆனாலும் அதுக்குன்னு டெய்லி ஒரு ருட்டீனோ இல்லை வீக்லி ஒரு நாள் ஒரு ருட்டீனோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து சண்டேவை மட்டும் அதுக்காக வச்சுப்பாங்க, 4 hours 5 hours டெடிக்கேட்டடாக க்ளீன் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எனக்கு டெய்லி அதுக்காக ஒரு 45 minutes நான் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன் டெய்லி க்ளீனிங் ஹேபிட்காக, என்னோடய வீட்டை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இன்னும் ஒரு நாளில் எனக்கு அந்த டைம் கிடைக்கிறதே போதுமாக இருக்கிறதுனால நான் என்னோடய சாட்டர்டே சண்டேலாம் வந்து என்னோடய ஒர்க்குக்கோ இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கோ ட்ராவல்க்கோ இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கோ அதுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எது
உங்களோட டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. அது உங்களுக்கு நிறைய டிசிப்ளின் கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணுங்கள். யாரோ ஒரு யூடியூபர் வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஐயோ நம்மளால் டெய்லி பண்ண முடியலையே நம்ம வேஸ்ட் போல இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த ருட்டீன் ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ருட்டீன் ஒர்க் அவுட் ஆகும், அதை பண்ணுங்கள். இதே எனக்கு டைமே கிடைக்கல, என்னால் வாரத்துக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியல அப்படின்னா, நிறைய இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கிளீனிங் சர்வீஸ். மந்த்லி ஒன்ஸ் அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காசு கொடுத்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட வேலை வாங்குகிறோம், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுற அளவுக்கு யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கெத்தால நம்ம சுற்றுவோம்ல, அப்படி இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களை யாருமே ஷேம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் உங்களோட தலையில் நீங்கள் தூக்கி போட்டுட்டு நான் யாருக்கோ ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இங்கே எந்த வேலையும் எதுவும் நடக்க போகிறதில்ல. அது வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணல, ரொம்ப என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களே. உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த ருட்டீனை, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறோம், ரொம்ப 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 கஷ்டத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக ஹெல்ப் வெளியிருந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது என்ன, தெர் இஸ் அ டைம் டு ஹசல், தெர் இஸ் அ டைம் டு ஸ்லோ டவுன். உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹசல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்கள் நிலையை வந்து அப்படியே அங்கேயே நிறுத்தி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி யோசிங்க. நான் போயிட்டுருக்க பாதை கரெக்டாக வேலை பண்ணிகிட்ருக்கேனா, இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, நான் பிளானை அச்சீவ் பண்ணிருக்கேனா, கரெக்டான ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணிருக்கேனா, என்னோடய ஜேர்னி எங்கே போகணுன்னு நான் நினைக்கிறேனோ அங்கே தான் போயிட்டுருக்கேனான்ட்டு உங்களுக்குள்ள கேள்விகள் கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப ரொம்ப வெட்டித்தனமாக இருக்கீங்க, இந்த லேசினஸில் உழண்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்காக வேலையே பண்ண மாட்டீங்க. அதை வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிற வேலையாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆக்சுவலாக செய்கிற வேலை ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனத்தை இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்பத்தாலும் லேசியாகவே இருக்கீங்க, உங்களோட கோல்ஸ் எதுவுமே அச்சீவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹசலை உங்களோட லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணும். ரொம்ப ஹசல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப ஹசல் பண்ணுறது இன்னும் எப்படி அப்படின்ற வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக லேசியாக இருக்கவங்க இன்னும் லேசினஸை அவங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்விட்ச் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஹசல் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கீங்க கடந்த ஒரு வாரம் ஒரு மாதமானால் கொஞ்சம் உங்களுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து ஜாலியாக நிறைய காமெடி வீடியோஸ் பாருங்கள், சிரிங்க, ஒரு பாட்டை போட்டுட்டு பாடுங்க. உங்களை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே நீங்கள் வந்து அந்த ஜாலியான ஸ்டேட்லேயே இருக்கீங்க, லேசியாகவே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்களை உத்வேகப்படுத்திக்கிறதுக்கான மெசேஜஸ் கேளுங்க. உங்களோட உத்வேகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்து அதை நோக்கி போங்க. யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கும், ஹசல் பண்ணுறது கரெக்டாக இல்லை ரிலாக்ஸ்டான லைஃப் வாழ்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஹசல் பண்ணுறதுக்குன்றதை நோக்கி நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே பணம் சம்பாதிக்கணும், நம்மளுக்கான லைஃப் ஸ்டைல் வேணும், அதை நோக்கி நம்ம ட்ரீமை கொண்டு வரதுக்கு நம்ம கண்டிப்பாக உழைக்க தான் வேணும். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான லைஃப்பை வாழுங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம அடைய முடியாது இல்லையா. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டோம், ரொம்ப உட்காந்து படுத்துகிட்டே இருக்கோம், உட்காந்துட்டே இருக்கோம், எந்த வேலையுமே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நம்மளோட ஸ்டடி கோல்ஸ், நம்மளோட ப்ரொஃபஷனல் கோல்ஸ், நம்மளோட பிஸ்னஸ் கோல்ஸ் எதையுமே அடைய மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுவும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸாக கொண்டு போங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப லேசியாக இருந்தீங்கன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஷேம்ஃபுல்லாக உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும், அது வராமல் தடுங்க. நீங்கள் ஹசல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டாக பேர்ன்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அது வராமல் தடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க இல்லை ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்றத உங்களோட ஃபீலிங்ஸே உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரூட்டை இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படின்ட்டு உங்களையே நீங்கள் நல்வழிப்படுத்திக்கணும். நீங்கள் போகிற டிரெக்ஷனில் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி எனக்குள்ளவே நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சீக்ரெட்டான டெக்னிக்ஸை உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது, நானே உருவாக்கி இந்த டெக்னிக்ஸை எனக்குள்ளே பயன்படுத்தி தான் என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியை நான் உயர்த்திக்கிட்டேன். இந்த டெக்னிக்ஸை, இங்கிலீஷ் கற்றலுக்கான டெக்னிக்ஸை நீங்கள் என்கிட்டருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lavanyajayakumar.com போங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் பார்ப்பீங்க, lavanyajayakumar.com போயிட்டு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை கிளிக் பண்ணுங்கள். உடனே
சிலபஸை ஸ்டடி பண்ணுங்கள், ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். சரியா, உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இந்த கோர்ஸ்களில் உடனே நீங்கள் இணையலாம். இதெல்லாம் ஆன்லைன் ஒன் டு ஒன் கிளாஸ் கிடையாது, இதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ்கள். அதாவது நான் சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு டெக்னிக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா, இங்கிலீஷ் கற்றலுக்கான டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னும் போது அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வீடியோ லெசன்ஸாகவே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி lavanyajaykumar.com வந்து இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் அது இருக்குது. நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ண உடனே அந்த கோர்ஸ்கள்லாம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லெசன்ஸை பார்த்து அந்த டெக்னிக்ஸ் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஓகே, நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கோர்ஸை முடிங்க. அடுத்த 6 மாதம் உங்களுக்காக டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன், லாவண்யா ஜெயக்குமாரோட டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அவங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவங்களே சாதிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னா என்னாலையும் முடியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஜெயிச்சு காமிங்க. நான் சொன்ன விஷன் பற்றி நம்ம நிறைய பேசணும், உங்களோட தொலைநோக்கு பார்வையை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை உங்களுக்கு ரியாலிட்டியாக உங்களோட லைஃப்பில் கொண்டு வரணும், நான் ஒரு கரியரில் சிறந்து விளங்கணும், நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணணும், எனக்கு ஒரு ஃபாரின் ஜாப் வேணும், நான் நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி வெளியே வரணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அந்த விதைகள் விருட்சமாகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இங்கிலீஷை தொடர்ந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள், lavanyajaykumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள், சிலபஸ் ட்ரையல் லெசன்ஸ்லாம் பார்த்துட்டு உடனே இணைங்க. இப்போதான் நீங்கள் எனக்கு அறிமுகமாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராமர் மாஸ்டரியை முடிங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி முடிங்க. ரெண்டு கோர்ஸ்களுமே உங்களுக்கு தேவை, பட் ஃபஸ்ட்டு கிராமர் மாஸ்டரி முடிங்க. நீங்கள் கிராமரில் வெல்வர்ஸ்டாக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, நான் அங்கே கிராமரை சொல்லி கொடுத்துருக்க விதம் வேறு. நீங்கள் எப்படி ஆக்சுவலாக தமிழ் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, கிராமர் கற்றுக்கிட்டா பேசுகிறோம் கிடையாது, ஸ்கூலில் நம்ம நல்லா பேச ஆரம்பித்து அவங்க ஒரு கிராமர் பேப்பர் 2 நம்மளுக்கு கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருந்தாங்க. தமிழை எப்படி கிராமர் கற்றுக்காமல் கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் நீங்கள் எப்படி பண்ணணும், கிராமர் கற்றுக்காமல் கற்றுக்கணும். அதை தான் நான் கிராமர் மாஸ்டரியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கிராமர் மாஸ்டரி முடிங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி வாங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி அண்ட் கிராமர் மாஸ்டரி ப்ரோக்ராம்ஸ். நான் வந்து 2030 100,000 பேரை நான் சென்று அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் மூலமாக, என்னோடய இங்கிலீஷ் லேர்னிங் டெக்னிக்ஸ் மூலமாக நான் நிறைய தமிழ் மீடியம் படித்த, இங்கிலீஷ் மீடியம் படித்த எல்லாரையுமே உயர்த்தணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நோக்கத்தில், அந்த ஒரு விஷனில், அந்த மிஷனில் நீங்களும் இணைவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் உங்களை lavanyajaykumar.com மீட் பண்ணுறேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள், அதில் நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை lavanyajaykumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன்.